ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல அதனால் ராஜாவுக்கு ராஜா நாண்டா எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் நான் உங்கள் மொட்டமாடி கார்த்திகராஜன் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு அது பொண்ணு கூட சொல்ல முடியாது பதினஞ்சு வயசு குழந்த அந்த பதினஞ்சு வயசு குழந்தைய எட்டு பேர் சேர்ந்து பன்னெண்டு மணி நேரம் அது ஆஃப் அ டே பன்னெண்டு மணி நேரம் ஆஃப் அ டே வந்து கேங்ரேப் பண்ணால் அந்த பொண்ணோட மனவழி எப்படி இருக்கும் அந்த புண்ணோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் என்ன கேஸ் அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் வந்து பால்கர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு டவுன் இருக்குது டவுனோ வில்லேஜோ இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து ப்ராப்ளப்லேயும் அவங்க வந்து ஒரு நைன்த்து இல்லை டென்த்து தான் படிச்சிட்டு வருவாங்க அந்த குழந்தை அந்த குழந்தை வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க லவ் நல்லா போயிட்டுருக்கு அந்த பொண்ணு வந்து எப்படின்னா அந்த பையன் என்ன சொன்னாலுமே நம்புற அளவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து இறங்கிட்டாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாலுமே வந்து அந்த பையன் என்ன சொன்னாலுமே அந்த பொண்ணு கேட்டு தான் ஆகணும் அந்தமாரி வந்து அவங்க இறங்கிட்டாங்க அவ்வளோ லவ் ஏன்னா தெரியாது ஷீஸ் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டின் தான் அவ்வளோதான் ஷீஸ் ஃபிஃப்டின் தான் ஷீஸ் அடலசன்ஸ் ஸோ அவளுக்கு வந்து தெரியல இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு எல்லாமே பண்ணக்கூடியதான் ஸோ அதனால் அவளுமே லவ் பண்ணான் அந்த பையன் வந்து ஒரு நாள் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான் அந்த இடத்துல வந்து ஒரு அது வந்து ஒரு பீச் ஏரியா அது வந்து மகிம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அந்த மகாராஷா ஸ்டேட்லேயே வந்து இருக்குது ஓகேங்களா அந்த பாலக்கெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒரு பீச் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு பில்டிங்கு அது வந்து ஆள் மாட்டமே இல்லை அந்த பையன் ஃபோன் பண்ணி நைட்டு கூப்பிட்றான் இந்த பொண்ணுமே வந்து ஓகே நம்ம லவ்வர் தானே என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நம்பி வீட்டில் யார்டுமே சொல்லாமல் நைட்டு அந்த பையனை நம்பி போகிறாங்க போனக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு நடந்த மிக கொடூரமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலி பில்டிங்கு போகிறாங்க அந்த பில்டிங்கை யாருமே இல்லை போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணை வந்து அந்த பையன் வந்து அதை சொல்லலை விருப்பம் இல்லைன்னா அது புருஷன் பண்ணிட்டே இருந்தாலும் சரி லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி துறக்கூடாது அந்த பொண்ணு விருப்பம் இல்லாமல் அந்த பையன் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணி முடித்தக்கப்புறம் அவன் அங்கே யாருமே இல்லைன்னு பார்த்தா அந்த பொண்ணை ரேப் பண்ணுறதுக்கு எட்டு பேர் அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்டு வந்திருக்கான் அந்த எட்டு பேரையுமே கூப்பிட்டுருக்கான் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை அந்த பதினஞ்சு வயசு ஒரு சின்ன குழந்தைய எட்டு பேர் சேர்ந்து பன்னெண்டு மணி நேரம் விச் மீன்ஸ் பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம்னா ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி நைட்டு அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணி வரைக்கும் அந்த பொண்ணை வந்து ஏங்கரே பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு கொடூரமான ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே கண் கலங்க வைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலை அந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சி விட்டானுங்க அந்த பொண்ணுமே வந்துடுச்சு அந்த பொண்ணு வந்து தான் பெற்றவங்கிட்ட அந்த விஷயத்தை எப்படி சொல்றது என்ன நடக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பயத்திலையே வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லாமல் இல்லை அந்த பொண்ணு தைரியமாக சொல்லிடுச்சு இதே மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணேன் அவன் வந்து ஒரு ரேராக்கு இதுமாதிரி மகிம்க வந்து வர சொன்னா நானுமே போனேன் போனா என்ன வந்து எல்லாருமே ரேப் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கிட்டே சொல்லிடுச்சு அந்த பெத்தவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பதினைஞ்சு வயசு பொண்ணு தான் அந்த சொன்ன அந்த பொண்ணு கூட கிடையாது அவங்க வந்து தான் குழந்தையா பார்த்துருப்பாங்க ஓகேவா அந்த பொண்ணு வந்து எட்டு பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணீங்க அதுவும் பன்னெண்டு மணி நேரம் நினைச்சு பாருங்க பன்னெண்டு மணி நேரம் அந்த பொண்ணு விருப்பமே இல்லாமல் பாலியல் வன்கொடுமையோ இல்லை சம்திங் ஷர்ட் நடந்துருக்கு அப்படின்னா அந்த பொண்ணோட அந்த பதினஞ்சு வயசு பொண்ணோட அந்த குழந்தையோட பலம் இருக்காது ஸோ என்ன நடந்திருக்கும் அந்த பொண்ணோட ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி எவ்வளோ வீக்காக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் பெற்றவங்க கேட்டு கதறாங்க அழுறாங்க அப்பயுமே வந்து அவங்க ஒரு கிரேட் டிசிஷன் ஒன்று எடுத்தாங்க என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இது வேணாம் இதை அப்படியே முடிச்சிடுவோம் இன்னும் யாருக்குமே தெரியாது அந்த பொண்ணுக்கு பெற்றவங்களுக்கும் அந்த எட்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சு அப்படியே முடிச்சுடுவோம் இதை வந்து நம்ம போலீஸ் கேஸாக போனோம் அப்படின்னா நம்ம மானம் போவோம் அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகுமா அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி எப்படி ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுவா ஸ்கூலுக்கு போக முடியும் காலேஜுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு புல்ஷட் விஷயத்தை வந்து நினைப்பாங்க ஆனால் அவங்க பெற்றவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா அந்த தான் பொண்ணுக்கு நடந்த கதி வந்து முன்னாடி எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது எனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் என் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த எட்டு நாயங்களையும் வந்து போக்சோ ஆக்ட் படி வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் தான் தெரியும் இதுக்கு மேலே வந்து அந்த பசங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அரஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க போக்சோட கீழே இந்த எட்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு தெரிஞ்சு அந்த பையனை அரஸ்ட் அந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க விட்டுடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் இந்தியாவில் நடந்த எல்லா வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் த கேஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நட அதுவுமே அந்த பையனுக்கு மேபி ப்ராப்ளம் ஒரு செவன்டீன் எயிட்டீன்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லா பசங்களுமே வந்து மேபி வந்து விடுறதுக்கு ஜாமீன் கொடுத்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இது என்ன நடக்கலாம் ஸோ நம்ம இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்டாக ஒரு பெருசாக போனால் மட்டும்தான் அதுக்கான வந்து ஒரு பவர் இருக்குது இல்லை மாதிரி குட்டியாகவே முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பவர் கிடையாது ஏன்னா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க விஷயத்துக்கு பண்ணிடுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீமதி கேஸ் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவ்வளோ பெரிய கலவரம் ஆச்சு நியூஸு இந்தியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆச்சு தமிழ்நாடு ஃபுல்லாகவே ட்ரெண்டாச்சு நியூஸ் சேனலில் யூடியூப் சேனலில் போட்டு 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 போட்டதால தான் ஆனால் ஒன்றுமே அந்த கேஸுக்குமே வந்து ஒன்றுமே வந்து ரிசல்ட்டு என்ன அந்த உண்மையிலேருந்து பொண்ணு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உண்மையாக கண்டுபிடிக்க முடியல இன்னொரு மிக ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யுஎஸில் வந்து அவங்களோட அந்த யூஎஸ் நாட்டில் வந்து அவங்களோட பெண்களுக்கு அது உமன்ஸுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியாவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாது என்னடா அது அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இந்தியாவில் வந்து ரேப்பிங் கேஸ் அதிகமாகிட்டு இருக்குது நிறையா பேர் வந்து அவங்க ரேப் பண்ணுறாங்க மேபி நீங்கள் இந்தியாவுக்கு போய் உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது நீங்கள் யாருமே வந்து டோன்ட் கோ டு இண்டியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதை விட இந்தியாவுக்கு ஒரு கேவலமான விஷயம் வந்து எதுவுமே இருக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது உங்களுடைய கருத்து என்ன இதுக்கு மேலேயும் வந்து இன்னொரு 50 ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கழிச்சுமே வந்து இந்தியாவில் ரேப்பிங் கேஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்குமா இல்லை ஒரு தூக்கு தண்டனை இல்லை ஆயுள் தண்டனையாவது கொடுப்பாங்களா மேபி ஆயுள் தண்டனை கொடுத்தா கூட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் அவங்க பாவம்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம நாட்டில் இருக்கு ஸோ உங்கள் கருத்து என்ன லீவ் பண்ணுங்க இன்னொரு ஐம்பது வருஷம் இன்னொரு வருஷம் ஆனாலுமே இந்தியாவில் இது போயிட்டு போயிட்டுருக்குமா இல்லை மாறுமா ரேப்பிங் கேஸுக்காக அந்த தண்டனை கொடுக்குற அந்த ஒரு ஆக்டே வந்து மாற்றுவாங்களா இல்லை வந்து மாதிரி தான் போய்ட்டு இருக்குமா குற்றவாளியை தண்டிக்க உக்கப்படுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்து என்ன சொல்லிட்டு லீவ் பண்ணுங்கள் ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வந்து அம்மாவா பாட்டியா தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு குழந்தைங்க சொல்லித்தாங்க நீங்களும் அப்படியே பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்த இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை பத்திரமா பார்த்துக்கோங்க லவ்னா என்னன்னு சொல்லிட்டு பெற்றவங்க தயவு செஞ்சு அதை பொண்ணுங்கிட்ட உக்காஞ்சு பேசுங்கள் பசங்க முக்கியமாக பேசுங்கள் எல்லாரையுமே தான் வீட்டில் ஒரு ஒரு பெண்மணியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க பெண்களுக்குமே வந்து சேஃப்டி மெசேஜ் சொல்லிக் கொடுங்க லவ் பற்றி சொல்லுங்கள் சுத்தமாக வேஸ்ட் சொல்லிக் கொடுங்க ஏன்னா எல்லா லவியும் நான் சொல்ல இந்தமாரி விஷயம் சொல்லிட்டு ஸோ இப்போ நிறைய பேர் லவ்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு பேரில் வந்து அந்த அந்த கேவலமான விஷயங்கள் இதுமாரிலாம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் நடந்துகிட்டு இருக்குது இந்தியாவில் ஸோ உங்கள் கருத்து என்னென்னு சொல்லிட்டு லீவ் பண்ணுங்கள் அடுத்தது வேலை பார்க்கும் மாதிரி உங்களிடம் விளைவிபெறுவது உங்கள் மொட்டமாடி கடைத்து கதன் ஸ்டேட்இன் அன் குட் பை பி சேஃப்